श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। बृहदारण्य उपनिषद नूत्र इवती नाला मंत्र पाकन हृदय ब्राह्मण हृदय ब्राह्मण अलकूर करत हृदय यदि हृदयमो येष प्रजापति अदे प्रजापति ब्रह्म अदे ब्रह्म ஏத்தது சர்வம் அதுவே எல்லாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா. நேற்று தானே பார்த்தோம், நேற்று அப்படி பார்க்கும்போது அந்த இருதயத்தை தியானம் பண்ணால் உனக்கு தேவைகளை கொண்டு வந்து கொடுக்கும், சர்வசித்தி தரும்னு அர்த்தம். உன்னுடைய தேவைகளை உன்னை சார்ந்தவர்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். நினைப்பில் நடந்துக்கிட்டு இருக்காண்டாடும் ஒன்று. ரெண்டாவது வந்து கொண்டு வருதல் ஒரு பாயிண்ட்டு, தா கொடுப்பது யம அந்த லோகம். எந்த லோகம்? யம அப்படிங்கிறது சொர்க்கலோகம். சொர்க்கத்தை கேட்குறவனுக்கு சொர்க்கலோகம், பிரம்மத்தை கேட்குறவனுக்கு பிரம்மலோகம். இந்த மூன்றும் தளரும் அப்படின்னு நம்ம பேசணும். அப்படி பேசிட்டு இதை தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு. தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு. தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது? ஏன்னா புரிதல் விசாரம் நல்லா தெளிவாக இருந்துச்சுன்னா அதனுடைய வீரியம் பலன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். புரியாமலே பிளைண்டாக உட்காருங்கன்னு சொல்கிறது, அது குருவினுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே நம்பிக்கையோடு உட்காடுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான். 5% இருக்கலாம். குரு சொன்னாங்க செய்வனேன்னா அந்த பக்குவம் தான் அதுக்கு காரணம். குரு சொன்னாங்க நம்ம செய்கிறோம் அப்படின்னா சொன்னவெல்லாம் செய்கிறீங்களா நீங்கள்? ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனம் வாக்கு செயல் மூணும் ஒரு நேர்கோட்டில் இல்லை. நீங்கள் கற்றுக்கிற கருத்துக்கள்லாம் ஒரு ஃபைலில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது, அது லாக் ஆகி அப்படியே சித்தத்தில் ஒரு இடத்துல லாக் ஆகி கிடக்கு. அதுக்காக தான் நிதித்தியாசனம் பண்ணுனா அது வந்து மனதோட கனெக்ட் ஆகும். எதோட கனெக்ட் ஆகும்னா, அந்த இப்போ மனசா வாச்சா கர்மனான்னு சொல்லக்கூடிய மனம் வாக்கு செயல்னு சொல்கிறோம்ல, அந்த நேர்கோட்டில் அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும். எது தியானம் அல்லது நிதித்தியாசனம் கனெக்ட் பண்ணும். நிதித்தியாசனம் தனியாக ஒரு கிளாஸே எடுக்கணும். நான் நிதித்தியாசனங்கிறத ஆடியோ போட்டு கேளுங்க, விசாரம் பண்ணால் அதோடைய சாரம்தான் நிதித்தியாசனம். அதனால தான் உங்களுடைய அறிவு வந்து, ஏன்னா இத்தனை ஜென்மாவாக நாம் கற்றுட்டு இருந்த விஷயமெல்லாம் பழைய கதை. இப்போ நம்ம கற்றுக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கும் வேதத்துக்கும் நேர ஆப்போசிட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது தெரியுமில்ல, அனுபவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அனுபவத்தில் வாழணும். அனுபவங்கிறது பொய்யாகவும் இருக்கலாம், மெய்யாகவும் இருக்கலாம். மனதை நம்பவே கூடாது, மனதை நம்பக்கூடாது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், 98% மனசை தான் நம்புகிறான். கயிறை பாம்பாவும் பார்க்குது, பாம்பை கயிறாவும் பார்க்குதா இல்லையா? யாது பார்க்குது? மனசு தான் பார்க்குது. அது நம்பிக்கை, அது பின்னாடி போகிறான்ல. அதனால தான் மனசை நீ நம்பாத, மாறுவது மனம் டக்கு டக்குன்னு மாறி போயிடும். இன்றைக்கி நம்பிக்கையாக பேசும், நாளைக்கே டிப்ரெஷனில் இருக்கும். அதனால் மனசை எப்பயுமே நம்பக்கூடாது, அது பின்னாடி போகவும் கூடாது. எது வரைக்கும்னா, நீங்கள் பக்தியில் சித்தி பெற்றீங்கன்னா மனம் பின்னாடி போகலாம், ஏன்னா இறையாட்சி நடக்கும். அது பக்தியில் சித்தி பெறாதவங்க, ஞான மார்க்கத்தில் போகிறவங்க எந்த மார்க்கத்தில் போனாலும் மனம் பின்னாடி போகக்கூடாது. ஒரு இதுவே இருக்குது, ஒரு மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அவையார்னு நினைக்கிறேன். அவையார் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மகா வாக்கியங்க, ஒவ்வொரு சென்டென்ஸும் மகா வாக்கியம். இப்போ நீங்கள் மனசன் நம்பி அது பின்னாடி போகிறதுனால தான் மனசன்
அவர் அப்படி தான் சொல்கிறார். மனசன்னு சொல்கிறார். யாரா மனுஷன்னு சொல்ல மாட்டுறாரு, மனசன்னு சொல்கிறாரு. யார் பாம்பன் சுவாமிகள் தகராளிய ரகசியத்தில் சொல்கிறார். நம்ம தகராளிய ரகசியம் அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இப்போ தாந்தோக்கு பின்னசத்தில் அதை டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ஹிருதயத்தையே ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். ஹிருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த நடுன்னு சொல்கிறது தான் இருதயம். இந்த இருதயம் தலைக்குள்ளே கூட இருக்கலாம். பூர்வ மத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, பூர்வ மத்தினா என்ன, இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இருக்கிறது பூர்வ மத்தி. அதுக்கு நேர் உள்ளே இருந்து உச்சி தலைக்கு நேர் சென்டராக இருக்கிறதும் பூர்வ மத்தி தான். அதையும் ஹிருதயம்னு தாராளமாக சொல்லலாம். இன்னொன்று சொல்லணும்னா, இந்த தலை வந்து உடம்பில் வந்து அண்டம், கழுத்துக்கு கீழே பிண்டம், வெளியில் அண்டம், உடம்பு பிண்டம்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் உடம்புலேயே அண்டம் பிண்டம்னு ரெண்டாக இருக்குது. தலை வந்து அண்டம், உடம்பு பிண்டம்னு சொன்னோம். அப்போ கழுத்து கீழே இருக்கிற எல்லா அவயவங்களும் தலையிலையும் இருக்குது. அது இப்போ சப்ஜெக்டில் அது அப்புறம் பேசலாம், அது பெரிய சப்ஜெக்ட், அப்புறம் பேசலாம். இப்போது இந்த ஹிருதயம் அதான் பிரம்மலோகம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், புரியுதா? அனுமானம்னு வச்சுங்களேன், ஆனால் கரெக்டாக வந்துடும் கடைசியில். அதான் பிரம்மலோகம். அதில் மனம் இருக்குது, மனதுடைய குவாலிட்டி சொல்லிட்டேன். புத்தி இருக்குது, அதனுடைய குவாலிட்டி சொல்லிட்டேன். அப்புறம் என்ன இருக்குது, மனம் புத்தி சித்தம் இருக்குது, அதுதான் மெமரி, அதுதான் எல்லா பதிவுகளும் இருக்குது, அதையும் சொல்லியாச்சு. அப்புறம் அகங்காரம் சொல்கிறது தான் டூயஸ் அண்ட் என்ஜாயஸ்ன்னு சொல்கிறது. அது பேர் நம்ம வேதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சித்தாபாசம்னு சொல்லுவாங்க. சித்து சித்தாபாசம், அதாவது சித்து உயிர், அது அசையும், அதனால தான் மனம் அசையுது. மனதுக்கு கீழே ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் 10 அசையுது, பொறி புலன்கள் அசையுது, எல்லாம் மனதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. மனம் வந்து புத்திக்கு ரிப்போர்ட் கொடுக்குது, புத்தி வந்து அகங்காரத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்குது. அகங்காரங்கிறது என்ன, நான் செய்கிறேன் நம்ம. ஏன்னா ஆத்மா வந்து உயிரானது, நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்லியிருக்குமா, நான் கர்த்தா நான் போக்தா, ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தா. அதனால் யார் செய்துன்னா, அகத்தினுடைய விகாரம்தான் அகங்காரம். அகங்கிற உயிர் இருக்குல்ல, அதோட அருகில் இருக்கிறது அகங்காரம். அது நான் எனதுன்னு சொல்லும், புரியுதா? அது செய்கிற மாதிரி நினச்சிக்க. பம்பரை நான் சுற்றுறேன்னு சொல்லுதில்லை, பம்பரை நான் சுற்றுறேன்னு சொல்லுது, பம்பரை தானாக சுற்றுதா? பம்பரை சுற்றுறதுக்கே 400 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா கயிறு வர்றதுக்கு 100 பேர் வேலை செய்கிறான், கலர் வர்றதுக்கு 100 பேர் வேலை செய்கிறான், அந்த கம்பி ஆணி வர்றதுக்கு 100 பேர் வேலை செய்கிறான், அந்த கட்டை செதுக்கி வர்றதுக்கு 100 பேர் வேலை செய்கிறான். 400 பேர் வேலை செஞ்சு அத்தனை ப்ராசஸை கடந்து ஒருத்தன் கடையில் போய் பம்பரத்தை வாங்கிட்டு வந்து கயிறு ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல சுற்றி ஒருத்தன் சுற்றி விட்டால் தான் சுற்றுவான். ஆனால் பம்பரம் என்ன சொல்லுது, நான் சுற்றுகிறேன்னு சொல்லுது. அது மாதிரி தான் இந்த அகங்காரம் சொல்லக்கூடிய அகந்தைன்னு சொல்லலாம், தமிழில் அகந்தைன்னு சொல்கிறாங்க, சம்ஸ்கிருதத்தில் அகங்காரம். அது என்ன வேலை செய்யுதுன்னா, அதுதான் நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வரேன், என்னது எல்லாம் சொல்கிறது அதுதான். புரியுதா? புரியுதா? சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர், அவர் தான் முதல்ல இந்த மனதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறையா மென்டலையெல்லாம் க்யூர் பண்ணியிருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு பேர். அவருடைய ஜூனியர் ஒருத்தர் சிஷ்யர் தான் கார்ல் யுங்னு பேர். அவங்களாம் மனசை ஆராய்ச்சி பண்ணவங்க. எதை ஆதாரத்துனா, நம்ம இந்தியன் ஃபிலாசபியை வச்சு தான், ஆதாரமாக வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. எல்லா ஆராய்ச்சிக்கும் மூலாதாரம் நம்ம வேதத்தில் இருக்குது, மகா வாக்கியமாக இருக்குது, மந்திர வார்த்தைகளாக இருக்குது. அது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ நான் சயின்டிஃபிக் பார்வை பார்க்கும்போது எனக்கு எளிமையாக புரியுது, எளிமையாக உங்களுக்கும் புரிய வைக்க முடியுது. இப்போ இந்த மனம் பற்றி பேசணுமா, மனதில் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் சொன்னா, அது ஒன்றும் இல்லை, ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு. அதை புரிஞ்சுங்க. வேதம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். அவனுக்கு அலசி ஆராய்ஞ்சு நம்ம அனலைஸ் பண்ணால் கரெக்டாக வேதம் சொன்னால் தான் அவன் சொல்கிறான். வார்த்தையை மட்டும் மாற்றி சொல்கிறான், வார்த்தையை மட்டும் என்ன சொல்கிறான், அவன் லாங்குவேஜில் சொல்கிறான். கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்கிறது தான் ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு சொல்கிறோம்.
புரியுதா? இப்போ அவன் மைண்டுங்கிறான், நம்ம உயிர் பற்றி அவனுக்கு தெரியல ஒன்றும், உயிர் பற்றி தெரியல, உயிர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க, இப்போ தான் மனதை கண்டுபிடிச்சிருக்காங்க, பிரெயினில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு குரங்க படுக்க வச்சு ஓப்பன் பண்ணி அதுக்கு அனசீசியாக கொடுத்து பிரெயினில் அந்த நீடுலால் எந்த இடத்துல குத்துனா எந்த கை துடிக்குது, எந்த விரல் துடிக்குது, வலது மூளை என்ன வேலை செய்யுது, இடது மூளை என்ன வேலை செய்யும், மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரே மாதிரி தான் மூளை இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். அப்பப்போ ஏறிக்குதுல்ல, புரியுதில்ல, அப்பப்போ சில்மிஷம் பண்ணும், அப்பப்போ மரத்துக்கு மரம் தாவும் மனம் ஒரு பார்த்தீங்களா. நான் சொல்லவே இல்லை, முடிக்கவே இல்லை, அவரே முடிச்சிட்டாரு. நீங்களும் முடிப்பீங்க, நான் சொல்லுவேன்னு நீங்கள் முடியல. இப்போ மனமாச்சு சித்தமாச்சு புத்தியாச்சு அகங்காரம் என்னன்னு சொல்லிட்டேன், அது ஒன்றும் செய்யலை, அகங்காரம் செய்யலை, ஆனால் அதுதான் மேற்பார்வை பண்ணுற மாதிரி எல்லா வேலையும் அது மூலியமாக தான் உயிர் செய்யுது. அகங்காரம்தான் கோபப்படுறது, துக்கப்படுறது, சிரிக்கிறது, அஹாஹாங்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, எல்லாம் என்னது, அகங்காரம் தான். அதுதான் நான் நானுங்குது. ஆக்சுவலாக நான் அது கிடையாது, அது நானுடைய ஷேடோ. அதுதான் சித்து ஆபாசம், சித்தாபாசம். ஆபாசம்னா அது போல நிழல்னு சொல்லுங்களேன், க்ளீனாக புரியணும்னா நிழல், அவனை போல இவன் சொல்கிறன போலன்னு சொன்ன, அதான் ஆபாஷ். நம்ம தமிழில் அந்த ஆபாசத்தை, ஆபாசங்கிறது ஹிந்தி வார்த்தை, சம்ஸ்கிருத வார்த்தை, நம்ம தமிழில் ஆபாசம்னா ஒரு அசிங்கமான விஷயம் நம்ம நினைக்கிறோம், அந்த அர்த்தம் இல்லை, உண்மையான அர்த்தம் இதான். நிறைய அர்த்தங்கள் அதெல்லாம் மாறி வந்திருக்கு, நம்ம தமிழில் மாறி இருக்குது, அது தவறு இல்லை, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ சித்தோடைய, இப்போ மனத்துடைய கிளியர், மனத்தில் குளறுபடி இல்லையே, புத்தியில் புத்தி என்ன செய்யும், சரி தவறு கரெக்டாக உறுதிப்படுத்தும். அது எந்த ஆதாரத்தில் போனால் டேட்டாவில் பண்ணுது, டேட்டா எங்கே இருக்குது, சித்தம் இருக்குது, அகங்காரம் எங்கே இருக்குது, சித்தத்தில் இருக்குது, புத்தி எங்கே இருக்குது, சித்தத்தில் இருக்குது, மனம் எங்கே இருக்குது, சித்தத்தில் இருக்குது, எல்லாமே சித்தங்கிற பாக்ஸ்குள்ள இருக்குது. உயிர் எங்கே இருக்குன்னா அதுவும் சித்தத்தில் தான் இருக்குது, உயிரும் சித்தத்தில் தான். சித்து இருக்கிற இடம் சித்தம், சிம்பிளாக புரியும், சித்து இருக்கிற இடம் சித்தம். இது நீங்கள் வந்து இதுக்கு தனியாக ஒரு உடம்பு கொடுக்கணும்னா காரண உடம்பு, மனம் புத்தி அகங்காரம் மூணு இருக்கட்டும், சித்தம் தனியாக இருக்கட்டும். அங்கே சித்தத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, இப்போ நான் அந்த 10 ரூபா காயின் சொன்னேன்ல, உள் ரவுண்டு வெள்ளையாக இருக்கும், வெளி ரவுண்டு மஞ்சளாக இருக்க, வெள்ளையாக இருக்கிறது ஆத்மா, மஞ்சளாக இருக்கிறது மனம், புரியுதா? புரியுதா? மனங்கிறது என்ன, இந்த பதிவுகள்லாம் அதில் இருக்குது, எப்போ உள்ள பதிவுகள், சித்தத்தில் மொத்த பதிவுகள் இருக்குது, மனசில் அன்னன்னைக்கு உள்ள பதிவுகள் அங்கேருந்து வருது. எங்கேருந்து வருது, சித்தத்துலேருந்து மனசுக்கு எண்ணங்கள் வருது. நம்ம சொன்ன 6000 எண்ணங்கள், அது மினிமமாக 6000 72000 வரைக்கும் ஒரு நாளைக்கு எண்ணங்கள் வருதான். சரி, இப்போது நேற்று பார்த்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ மனம் சித்தம் புத்தி அகங்காரம் தெரிஞ்சிச்சா, அகங்காரம் புரிஞ்சு அகங்காரங்கிறது நான் பண்ணுறேன் நான் போகிறேன்னு என்ன பண்ணிக்குது, கற்பனை பண்ணிக்குது. நீங்கள் செய்கிற எல்லா வேலையுமே நீங்கள் செய்யலை, உலகத்தில் உள்ள எல்லா வேலைகளும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாம் நடிகர்களுங்கிற அறிவு மறந்துடக்கூடாது. நமக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கோம், அந்த ரோலை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ குருங்கிறது ஒரு ஸ்தானம், ஒரு ரோல் கொடுத்துருக்கா, அதை கரெக்டாக செய்யணும். சிஷ்யர்கள் ஒரு ரோல், நீங்கள் கரெக்டாக சிரவணம் பண்ணணும். அதை தவிர அதை தாண்டி என்னால் தான் நீங்கள் வளர்ந்தீங்க, உங்களால் தான் நான் வந்து அதெல்லாம் அதெல்லாம் இறைவன் செய்கிறான். புரியுதா உங்களுக்கு? ட்ராமாவை டைரக்டர் யாருன்னு நமக்கு தெரியுதா? உங்களையும் என்னையும் இயக்கிறது யார்? பின்னாடி ஒரு சக்தி இருக்குது, புரியுதில்ல, அந்த சக்தி தான் டைரக்டர், அது பேசாது. ஆனால் இந்த அகங்காரம் என்ன பண்ணோம், நான் எனது எங்கள் வீடு, நான் எனது, நான் எனது, நான் எனது, அதை வந்து ஈகோ சூப்பர் ஈகோ இது அப்படின்னு அவங்க சிக்மண்ட் ஃப்ரைடு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அது நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ஐடி இடு ஈகோ சூப்பர் ஈகோ. சரி, அது ஒரு பக்கம், அதனால நமக்கு தேவையில்லை, நமக்கு கிளியராக இருக்குது. சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், இதை மறக்காதீங்க. ஏன்னா நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தினா குழப்பத்திலே இருப்போம், ஒரு வார்த்தையை நிறுத்தணும். கான்சியஸ் ஸ்தூல உடம்பு விழிப்பு நிலை, சப்கான்சியஸ் அதான் கனவு நிலை, சூக்ஷ்ம உடம்பு, மனம் செய்கிற வேலையெல்லாம் சப்கான்சியஸில்.
இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் சூக்ஷ்ம உடம்பு ஒன்றுன்னு ஒரு முறை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 1 இயருக்கு முன்னாடி சொல்லி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் சூக்ஷ்ம உடம்பு 4 இருக்குது. மனம் இருக்குது, சித்தம் இருக்குது, புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது. யாருக்கு? ஒரு சில உயிர் அமீபாவிலேருந்து இருக்குது. ஆமாம், அரேஞ்ச் பண்ணதுன்னா ஒன்று ஒன்றா இப்போ எல்லாமே வருது. இப்போ நான் பேசுகிறதுலாம் சயின்டிஃபிக்காக பேசுகிறேன், ஆதாரத்தோடு பேசுகிறேன், புரியுதா? வேதம் சொன்னதை சயின்ஸ் ஆமாங்குது, வேற என்ன சொல்லுது? உங்களுக்கு சயின்ஸ் சொன்னால் தானே நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை வரும், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் நம்புறீங்க, நம்பலை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தெரியுது, அதனால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். என்னுடைய மேஜர் டாக்டரேட்டுக்கு நான் படித்த புத்தகங்கள் என்னுடைய மேஜர் சப்ஜெக்டை விட சோசியல் ஃபிலாசபி எடுத்திருந்தேன் நான். சோசியல் ஃபிலாசபி இன் எபிக்ஸ், மாடர்ன் எபிக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஆனால் படித்ததெல்லாம் சைக்காலஜி தான். சரி, ரொம்ப அறிவியல் போல, லைட்டாக தான் போகிறேன், ரொம்ப அறிவியல் போல, வேண்டாம், தேவையும் இல்லை. இப்போ நம்ம உடம்புக்கு மூச்சை பற்றி பேசணும். 12 இன்ச் வெளியில் போகிறது பூர்வ மத்தியில் 0 ஆகணும். அதுக்கு என்ன பண்ணும்? 12 இன்ச் வெளியில் போனது உள்ள ஒரு 12 இன்ச் நாபி வரைக்கும் போய் திரும்ப 12 இன்ச் ரிட்டர்ன் ஆகி புற மூக்கு நுனி வரைக்கும் வருதுன்னு பேசணும். அப்புறம் என்னாச்சு? 3:12:36 1:12 கட் பண்ணணும். உள்ளே போகிறது வெளியில் வர்றது, அதாவது நாபி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறது. அதை பார்த்தா 12:12:24 போகக்கூடிய மூச்சு நீங்கள் தியானத்தில் உக்கார இந்த எண்ணங்கள் அடங்குது. எண்ணங்கள் அடங்குறதுனால தான் மூச்சு அடங்குது, மூச்சுனால எண்ணங்கள் அடங்கலை. நல்லா புரிஞ்சுங்க. பிராணனால் மனம் அடங்கலை, மனத்தால் பிராணன் அடங்குது. இப்போ நீங்கள் மனம் இருக்குது, மனதை வந்து நீங்கள் ஆழ்ந்து நிறையா சிந்திக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், மூச்சுலாம் அடங்காது. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா தியானம் சொல்லி கொடுக்குறவங்களும் முதல்ல என்ன சொல்லி தருவாங்கன்னா, மூக்கு நுனியாக பாருப்பாங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பாருப்பா முதல்ல அப்படி தான்ப்பா செய்யணும் அப்படின்வாங்க. அப்புறம் மூச்சு காத்த பிராண காத்த பாரு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம மூச்சு காற்று சும்மா சாதாரணமாக எல்லாம் தெரியும், லெஃப்டை படிக்கிறது கூட தெரியும், மூச்சு உள்ளே போகிறது வெளில வர தெரியாது. என்ன காரணம்னா, நிறைய சவுண்டு, அதை விட அதிகமான சவுண்டில் நம்ம இருக்கோம், அதனால் அது உள்ளே போகிறது வெளில வர்றது தெரியல. ஆனால் நிதானமாக அமைதிப்படுத்தி அந்த மூச்சை வாட்ச் பண்ணணும்னா, மூச்சை வந்து நீங்கள் மூச்சை விடக்கூடாது, மூச்சை நிறுத்தணும் சொல்லலை, மூச்சை நான் விடுறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது இயல்பாக நீங்கள் உக்காந்துருக்கீங்க. நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, மனசை லேஸ் பண்ணிங்க, எந்த டென்ஷனும் வேண்டாம், உடம்பையும் லேஸ் பண்ணிங்க, சுகாசனம் மாதிரி இருங்க, சைலண்ட்டாக இருங்க, எதையும் சிந்திக்காதீங்க, சத்தம் மட்டும் சிந்திங்க. இது சிந்திக்கிறது உடனே முடியாது, அது வந்து பிரத்யாகாரம்னு 5வது நிலையில் சொன்னேன், மன அலையும். பாவிகளாக இருந்தால் இந்த தியானமே மன போராட்டமாகிடும், ஏன்னா அவன் கொண்டாந்து அங்கே நிறுத்த சொல்லுவான், அது ஓடும், புரியுதா? நிறைய பேர் வருஷ கணக்கில் இதை சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, நான் தியானம் பண்ண தியானம் ஒரு இடத்துல நிற்க மாட்டேதும்மா. என்ன காரணம்னா, மனம் வந்து அவனுக்கு ஒரு இடத்துல நிற்காது, அவன் அதை நிறுத்து கஷ்டப்பட்டு நிறுத்துவான், அது விலகி ஓடி போவான். அப்புறம் அதுக்கு பின்னாடியே போனால் அது எங்கெங்கே அழைச்சிட்டு போயிடும். சில பேர் அதை கூட சொல்லுவாங்க, அது பரவாயில்ல போனால் போட்டோம், அது பின்னாடியே போங்க, அது எங்கெல்லாம் போகுது முட்டிக்கு நிற்குதுன்னு பாருங்கள், அப்புறம் அடுத்த ஜம்ப் பண்ணும், ஜம்பிள்டு, புரியுதுல்ல? அது ட்ராக்கில் போகாது, ஒரு ட்ராக்கில் போகாது. அப்போ 6000-62000 வரைக்கும் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு வருதுன்னா, எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய நடவடிக்கை எல்லாம் நம்மளுடைய உயிர் சக்தி என்ன பண்ணுது? உயிர் சக்தினா பிராணசக்தி, உயிர் சக்தினா என்னது? பிராணசக்தி. பிராணன்னா என்னது? ஆக்சிஜன், உள்ளே வரக்கூடிய பிராணன், காற்று. காற்று தானே வெளியில் இருக்கே, பிரபஞ்சங்கிறதே காற்று தான். பிரபஞ்ச சக்தி உள்ளே வருதுன்னா காற்று தான் உள்ளே வருது, காற்று வழியாக வருது. எப்படி வருதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த மன அமைதி பெறுவதற்கு தான் உட்கார சொல்கிறாங்க. கண்ணை மூடுனா பாதி எண்ணங்கள் சிந்தனை மறைஞ்சிடும்,
யாரையும் பார்க்கலன்னா மீதி இருக்கிற எண்ணங்கள் ஒரு 25% அடங்கிடும். ஒரு மணி நேரம் உக்காடுறீங்க, சும்மா உக்காடுறீங்கன்னா அதை பார்த்து அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக தான் இந்த மூச்சு காற்று உள்ளே வர்றதும் வெளியில் போகிறதையும் இயல்பாக அது நீங்கள் விடலை. நீங்கள் மூச்சு விடுற, மூச்சு இழுக்கிறது, மூச்சு வெளியில் விடுறது நீங்கள் எந்த முயற்சியும் கிடையாது. நீங்கள் எப்போதும் தூங்கும்போது எப்படி இருக்கும், தானாக ஓடும்ல? நீங்கள் பேசிட்டு தானாக ஓடுமே. நீங்கள் எப்பயாவது நான் மூச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்னைக்காவது மூச்சு திணறல் வந்தால் தான் அது தெரியும். அந்த நிலைக்கு நம்ம போகல, தானாகவே மூச்சு வருது போகுதுன்னு சொல்கிறாங்களே. ஆமாம், தெரியும். அதை வாட்ச் பண்ணலாமா? வாட்ச் பண்ணலாம். எப்படின்னா பொறுமையாக அதை கவனிக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த மூச்சு உள்ளே வர்றது எவ்வளோ செகண்ட் கழித்து வெளியில் போகுது, வேகமாக வருதா மெதுவாக போகுதா அப்படின்னு அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நேற்று சொன்ன மாதிரி கையை கோக்கிறதுனாலையும் காலை மடக்கிறதுனாலையும் ஒரு ஸ்டூலில் ஒரு ஆசனத்தில் உட்காடுறதுனாலையும் எனர்ஜி லெவல் வந்து விரயமாகாமல் எல்லாம் லாக் ஆகும். அதனால் மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக, நீங்கள் யாரையுமே பார்க்கலன்னு வச்சுங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி 9 மணி நேரம் சொன்னேன் நான், அது சும்மா அது உண்மைதான். ஒரு நாள்லாம் வராது, ஒரு காலகட்டங்கள், ஒரு வருஷ கணக்குக்கு அப்புறம் தான் 9 மணி நேரம், அப்புறம் 6 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம். இப்போ உட்காந்தோடனே எனக்கு 5 நிமிஷத்தில் பிரத்யாகாரம் ஆகிடும், தாரணை ஆகிடும், தியானம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நான் தியானம் பண்ணுறதில்லை, விரும்பி பண்ணுறதில்லை. ஏன்னா விசாரம் நிதித்தியாசனம் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா செஞ்சு காட்டணும் இல்லையா, செஞ்சு காட்டினா தானே உங்களுக்கு புரியும். அதனால் நான் எனர்ஜியை உள்வாங்கிறது எனக்கு நோக்கமோ குறிக்கோளோ அல்ல. விசாரம் பண்ணி அதில் மெய்ப்பொருளை கண்டுபிடிச்சி அதை உணர்ந்து செயலுக்கு கொண்டு வரணும், அதுதான் செஞ்சு காட்டுறதுங்கிற விஷயம். அந்த விசாரம் பண்ண தான் இந்த 20 வருஷ அனுபவம் 2 வருஷத்தில் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் டெய்லி நிஷ்டையில் உட்காந்ததுனால வந்த பலன் சும்மா கிடைக்கல. அது உட்கார வச்சது தான் இறைவனுடைய கருணை. அதே மாதிரி தியானத்தில் பிரத்யாகாரம் வரைக்கும் நீங்கள் உட்கார்றது தான் உங்கள் வேலையை தவிர அதை கொண்டாந்து நிறுத்தணும்னு நீங்கள் வேணால் சங்கல்பம் பண்ணிக்கலாம். நிற்க மாட்டேது, அங்கங்கே ஓடுதுன்னா அப்போ தான் ஜபம் பண்ணலாம். நிற்கிற வரைக்கும் ஜபம் பண்ணலாம், நின்றுடுச்சுன்னா நீங்கள் ஜபம் பண்ண வேண்டாம். நேற்றை விட இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன், புரியுதா? இப்போ நின்றுடுச்சுன்னா நிற்காது, உடனே நிற்காது, கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல்டராக இருந்தால் கூட 1 ஹவருக்கு மேலே தான் ஆகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு காத்தானது ஹிருதயத்திலே நிற்கும், பிராணன் ஹிருதயத்தில் நிற்கும், மனம் நீங்கள் எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ புரோமதினா புரோமதியில் நிற்கும், அப்படின்னு நிற்குது. அது இப்போ நிற்கிறத திஷ்டன்னு பேர், நிற்கிறத திஷ்டன்னு பேர். அதே நல்லா உக்காந்து அமர்ந்து ஆனந்தமாக உக்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் நிஷ்டன்னு பேர், புரியுதா? நிற்கிறதுல கொஞ்சம் சலனம் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் அசைஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் சலனம் இருக்கும். அமர்ந்துச்சுன்னு உட்காந்துச்சிங்களேன், உக்காந்துட்டு அது உக்காந்துடுச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் வெளியில் வரணும்னு நினைக்க மாட்டீங்க, நல்லா சுகமாக இருக்கும். நமக்கு சௌகரியமான மனநிலை, இதமான மனநிலை. ஒரு ஒரு இடத்துல அரிக்குது சொரீரம், ரொம்ப நேரம் அரிச்சிக்கிட்டே இருக்குது, சொரியாமல் இருந்து எப்படி இருக்கும் சொரீரம்? அப்போ ஒரு ஒரு இது இருக்கிற உனக்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப உனக்கையாக இருக்குது, தலை முதுகில் போய் கொசு கடிக்கும், நம்ம கை எட்டாத இடத்துல போய் கொசு கடிக்கும், ரெண்டு கையிலே அதான் முக்கியமான வேலையாக இருக்கும், என்ன பண்ண வச்சு செய்யுது நம்மளை, அது மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இப்போது எண்ணங்கள் குறையுது, எண்ணங்கள் நான் பல விதமாக சுற்றிட்டு இருந்துச்சுல்ல, அந்த எண்ணங்கள்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, குறைஞ்சி 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 தான் இது குறைய பிராணன் குறையுது, பிராணன் குறைய குறைய மனம் குறையுது, எண்ணங்கள் குறையுது. இப்படி ரெண்டும் சேர்ந்து இப்போ மூக்குலேருந்து நாபி வரைக்கும் உள்ளே வந்து போன பிராணனானது நாபிலேருந்து அநாகத்தோடு நின்று அப்புறம் மூக்குக்கும் அநாகத்தத்துக்கும் மூக்குக்கும் விசுத்திக்கும் அப்புறம் மூக்குக்குள்ளே அப்புறம் புருவ மத்தியில் ஒரு வெளிச்சமாக உக்காருது வச்சுங்களேன். ஒரு கற்பனையாக கூட இருக்கட்டும், அனுமானமாக இருக்கட்டும், இது
உக்காருதுன்னா அந்த இடத்துலேருந்து தான் எண்ணங்கள் சீரோவாகுது. இதுதான் நேரம், ஒரு மணி நேரம் ஆகலாம், மூணு மணி நேரம் ஆகலாம், ஒன்பது மணி நேரம் ஆகலாம், ஒரு மாதம் கூட ஆகலாம். எல்லாரும் உக்காந்த நேரத்தில் தியானம் நம்ம நான் சொல்கிறதுலாம் வரப்போகிறதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயம் வரும். அதை ஒன்றும் ஆத்தென்டிக்காக சொல்கிறேன், நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன், புரியுதா? இப்போது அனுபவத்தையிலே சொல்கிறேன், உணர்வு நிலையிலன்னு சொல்லுவேன்ல, அந்த நிலையில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அங்கே உக்காந்த பிற்பாடு இந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே வருதுன்னு சொன்னேன். பிரபஞ்ச ஆற்றல்னால் அஞ்சு பூதங்களுடைய பிரனா விசேஷம், பஞ்சனா அஞ்சு, பிரபஞ்சம்னா அஞ்சு விசேஷமான தத்துவங்கள் அடங்கிய சக்தி வெளியில் இருக்குது. யார் அது? அம்பாள் தான் அது, புரிஞ்சுங்க. இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி சொன்னோமா, அதுலேருந்து வெளியில் வந்தது தானே டைனமிக் எனர்ஜி. டைனமிக் எனர்ஜி மூணாக பிரிஞ்சு தான் நியூக்ளியர் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, கிராவியேஷன் எனர்ஜின்னு மூணு எனர்ஜி பார்த்தோம்ல. அது எல்லாம் நாம் எல்லாம் இறைவனுடைய அம்சங்கிறதுக்கு இது தாங்க முக்கியமான ஒரு தத்துவம், உறவு. உறவு எப்போ நமக்கு புருவ மத்தியில் வெப்பம் ஏறுதோ, எண்ணங்கள் இல்லையோ. என் லைஃப்பில் நிறைய முறை நடந்திருக்கு, கோவில்லையே நடந்திருக்கு, சில பிரச்சனைகள் உச்சத்துக்கு போகும், அந்த நேரத்தில் நான் பேசினேன்னா விகாரமாக போயிடும், அதனால் பேசாமல் இருப்பேன். என் சார்பாக நான் பேச வேண்டியதாங்க, இன்னொருத்தவங்க பேசுவாங்க அந்த இடத்துல. ஸோ பேசாமல் இருந்தால் பிரபஞ்சம் பேசுது, நீ செயல்படாமல் இருந்தீன்னா பிரபஞ்சம் செயல்படுது, நீ சிந்திக்காமல் இருந்தால் பிரபஞ்சம் சிந்திக்குது. எங்கன்னா உனக்கு இக்கட்டான நிலையில் இருக்கும்போது. மற்றவன் இக்கட்டான நிலையில் நீ இப்படி இருக்கக்கூடாது. உன்னோடைய இக்கட்டான நிலை தர்மத்தில் நீ நிற்கிற, சத்தியத்தில் நிற்கிற, இறைவனை நோக்கி நிற்கிற அந்த நேரத்தில் உனக்கு இடையூறாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க, சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்கன்னா அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கேன், இஃப் யூ ஆர் கிரிட்டிசைஸ், இஃப் யூ ஆர் டிஸ்டர்ப்ட், டூ நத்திங் சே நத்திங் பி நத்திங் சொல்லியிருக்கேன்ல. என்னன்னா அது என்னுடைய அனுபவம், அது ஒரு வாக்கியமும் இருக்குது. ஆனால் அந்த அனுபவத்தை எப்பவுமே எனக்கு நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு தான் எனக்கு அறிவு வரும். அறிவு வந்த பிற்பாடு நிகழ்ச்சி நடக்காது. நிகழ்ச்சி நடக்கும், அதில் நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அதுக்கப்புறம் அதில் உள்ள ஃபார்முலாவை சிந்திச்சு பார்த்தா இந்த ஃபார்முலா இருக்கும். எல்லா நிகழ்ச்சிகளும் அப்படி தான், ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு முன்னாடி சில கருத்துக்கள் வரும், அந்த கருத்துக்களை சிந்திப்பேன். அது கொஞ்சம் நல்லா நடக்கும், அது சீரியஸாக சிந்திக்க மாட்டேன். நடக்க போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கை தான், இறைவனுடைய எச்சரிக்கை தான் அது. கொஞ்சம் அலர்ட் பண்ணுவார், விழிப்பு நிலையில் இருக்கணும் இல்லையா, விழித்துருனா இதுதான் விழித்துரு, புரியுதா? நம்மளை அடிக்கடி ஏமாத்திரும், சாதகர்களை ஈஸியாக ஏமாத்திரும். நீங்கள் பெருசாக ஒன்று சாதிக்க போகிறீங்கன்னா உங்களை பெருசாக ஏமாற்றும், அப்போ தான் விழிப்பு நிலைன்னு சொல்கிறது. இப்போ நமக்கு டிப்ரெஷன் இந்த புருவ மத்தியில் ஏற்படும் போது, வேக்கண்ட் ஏற்படும் போது, வேக்கண்ட் எப்படி ஏற்படுதுன்னு கேட்டால், சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சூடுபடுத்த அந்த இடத்துல வெப்பச்சலனம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் என்ன பண்ணும், நகரும். இது உங்களுக்கு புரியலன்னா இந்த ஃபேன் இருக்குல்ல, ஃபேனை வச்சு செய்வோம். இந்த ஃபேன் இருக்குல்ல, ஃபேன் என்ன தத்துவத்தில் வேலை செய்யுது, இருக்கிற காற்றை தள்ளுது, இருக்கிற காற்றை தள்ளுது. அந்த வேக்கண்ட்டை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற காற்று வருது, இது தொடர்ந்து தள்ளுது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, புரியுதா? அப்போ வேக்கண்ட்டு எல்லா இடத்துலையும் பூரணமான உயிர் சக்தி இருக்கணும், அதுதான் பிரபஞ்சத்தினுடைய இது. இப்போ நமக்கு வந்து சத்தணும், ஹலோ சைலண்ட்டாக இருங்க, நமக்கும் மிக சீரியஸான விஷயம் இது, நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் தான் புரியும், அப்புறமா டிஸ்கஸ் பண்ணி நோட் பண்ணிங்க பேப்பரில். இப்போ காற்று ஒரு ஃபேன் ஒரு லீஃப் தள்ளுது, அந்த லீஃப் தள்ளுற இடத்துல உள்ள காற்றை தள்ளுறதுனால, அங்கே வேக்கண்ட் ஏற்படுறதுனால, அது சுற்றி இருக்கக்கூடிய காற்றை அந்த இடத்த ஃபுல்லாக பண்ண வருது. ஏன்னா வேக்கண்ட் எங்கேயும் இருக்கக்கூடாது, பிரபஞ்சம் ஃபுல்லாக பூரணமான இறையாட்சி நடக்கணும்னு சொன்னால் இந்த எனர்ஜி என்ன பண்ணணும், அந்த ஆற்றல் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணும். அப்போது இந்த புருவமதி, இந்த கையை நான் அப்படி வைக்கணும்னு சொன்னேன்ல, ஒரு கை மேலே, இந்த கைக்கு அந்த வல்லமை உண்டு, உள்ளங்கைக்கு ரொம்ப வல்லமை உண்டு. அது வான் நோக்கி இருக்கணும், என்னென்னா அது பிரபஞ்சத்தை இழுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. காலு பாதத்துக்கு பிரபஞ்சத்தை இழுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை, பாதம் இருக்குல்ல அதுக்கு வல்லமை இருக்குது, உச்சந்தலைக்கு அந்த வல்லமை இருக்குது. இந்த மூணு விதத்துலேயும் நமக்கு எனர்ஜி உள்ளே வருது. இப்போ இந்த வேக்கண்ட்டு உள்ளே வருது இல்லை, அது எப்படி வருதுன்னா ஒரு நல்ல அருவி மாதிரி வருது. அது எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா
உள்ள சலனம் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் ஹாலில் ஒருத்தன் வாசலில் நிற்கிறாங்க, நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க கூப்பிட்றாங்க சார் சார்னு கூப்பிட்றாங்க, உங்களுக்கு காதில் கேட்காது. ஏன், இங்கே சவுண்டு இருக்குது, டிவியில் இருக்கும். என் பசங்கள்லாம் அவ்வளோதான், வாசலில் காய்கறி வாங்கி வச்சுக்கிட்டு ஐசோ ஐசோன்னு கூப்பிடும், மறந்துடும், வேறு லோகத்துக்கு போய்டும். என்ன காரணம், அங்கே உள்ள சவுண்டு நான் கூப்பிட்ற சவுண்டை கேட்காம ஆகுது. அப்போ எண்ணங்கள் இல்லாதப்போ, அமைதி இருக்கிறப்ப பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே வரதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அது வந்து எங்கே இறங்குதுன்னு கேட்டால், உச்சந்தலையில் தான் இந்த 72,000 நாடி. இந்த 72,000 நாடின்னு சொல்கிறோம்ல, இந்த நாடி வந்து நாபியில் ஒரு முடிச்சு இருக்குது, முக்கியமான முடிச்சு. பிடரியில் ஒரு முக்கியமான முடிச்சு இருக்குது. உச்சந்தலையில் முக்கியமான முடிச்சு இருக்குது. ஏன்னா நாடிகள், இப்போ நாடிகள்னால் என்னன்னு சொல்கிறேன், இது வரைக்கும் நாடிகள் பற்றி லைட்டாக பேசிட்டு விட்டுருக்கேன். இப்போ நரம்பு மண்டலம் இருக்குல்ல, நரம்பு மண்டலம் பார்க்குறீங்கள, என்ன பண்ணுது நரம்பு மண்டலம், என்ன பண்ணுது தெரியுமா, உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை கடத்துது. எல்லா நமக்கு தேவையான சத்து பொருட்களை ரத்தத்து மூலியமாக கடத்துதா. அந்த நரம்பு மண்டலம் மாதிரியே தான் நாடி மண்டலம். நாடி மண்டலமும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எதால் செய்யப்பட்டதுன்னா, இந்த காற்றுனால் செய்யப்பட்டது தான், பிராணனால் செய்யப்பட்டது தான். இந்த நாடிகள்லாம் சேர்த்த மொத்த ஒரு தொகுதி தான் மனம். இப்போ எண்ணங்கள் இந்த நாடிகள் மூலியமாக தான் வருது. இப்போ ஸ்தூல உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இப்போ உடம்பு ஸ்தூல உடம்பு இருக்குல்ல, என்ன பாடி அது, என்ன பாடி சொல்லியிருக்கேன், ஸ்தூல உடம்புக்கு என்ன, நேச்சுரல் பாடினு வச்சுக்கோ. இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த பொறி பொறியெலாம் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை இல்லையா. ஸ்தூல உடம்பை கண்ட்ரோல் பண்ணுறது மூளை. சூக்ஷ்ம உடம்பு, அதே மாதிரி சூக்ஷ்ம உடம்பையும் ஸ்தூல உடம்பையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறது மனம். மூளை வந்து நரம்புகள் மூலியமாக நம்ம பொறிப்புலன்களுக்கு என்ன கொடுக்குது, கண்ட்ரோல் ஆர்டர் எல்லாம் கொடுக்குது, செயல்படுத்துது. நரம்பு மண்டலம் மூலியமாக, ஸ்தூல உடம்புல நரம்பு மண்டலம் மூலியமாக அது செயல்படுத்துது, ஆர்டர் கொடுக்குது. மனமானது நாடிகள் மூலமாக சூக்ஷ்ம உடம்பை, புலன்கள் இருக்குல்ல, இந்த புலன்கள், இப்போ நாக்கு இருக்குது, நாக்கை மேலே தூக்கு, கீழே இறக்கு, வெளியில் நீட்டு அப்படின்னு சொல்கிறார் டாக்டர்னா, அது செய்கிறதெல்லாம் யார், மூளை இல்லையா. அந்த நாக்கில் ஒரு சுவை ஏற்படுதில்லை, அதை உணருதில்லை, அந்த உணர்ச்சி தான் புலன்கள், பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, நடக்கிற சக்தி, 10 இந்திரியங்கள் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நாடிகள். நாடிகள் மூலமாக தான் நம்ம சுவையை அறியிறோம். புரியுதா, நாடிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருவோம், 72,000 நாடு. அதே மாதிரி நரம்பு போகக்கூடிய அதே ரூட்டில் நாடிகள் உடம்பு ஃபுல்லாக போகுது. புரியுதா, இந்த நாடி பிராணனால் செய்யப்பட்டது தான், வேறு ஒன்றும், எல்லாமே பிராணனுங்க தான் இது, எல்லாமே பிராணன் சொன்னோம்ல, பஞ்சபூதமே பிராணன் சொன்னோம்ல. இந்த இந்த நாடிகள் மூலமாக தான் இந்த உள்ளே வரக்கூடிய பிரபஞ்ச சக்திங்கிற 5-3 எனர்ஜியும் உடம்பு ஃபுல்லாக பரவுது. யாருக்கு, யார் தியானம் பண்ணுறாங்களோ, யார் ஆல்ஃபா நிலையை தாண்டாங்களோ, 40 ரவுண்ட்ஸ் பர் செகண்டா, பீட்டா லெவலில் இருக்கிறவனுக்கு கிடையாது. ஏன்னா எண்ணங்கள் தான் தடுக்குது. எண்ணங்கள் தான், எண்ணங்கள் இல்லாத நிலையில் தான் உள்ளே வருது. ஏன்னா எண்ணங்கள் தான் என்ன பண்ணுது, தடுக்குது. எது வர தடுக்குது, பிரபஞ்ச சக்தி உள்ளே வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு தடுக்கிறது வாரி எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் முதல்ல இல்லாமல் இருந்தால் தான், எண்ணங்கள் உள்ளே சவுண்டு இருந்தால், சவுண்டு இல்லாமல் இருந்தால் தானே நான் போடுற சவுண்டு கேட்கும். உள்ளே டிவி அவ்வளோ சவுண்டு கேட்கும்போது நான் போடுற சவுண்டு எப்படி கேட்கும், இப்போ சொன்னல உதாரணம், புரியுதா இல்லையாங்க, சும்மா ஜடம் மாதிரி உட்காந்துடக்கூடாது, புரியுதா இல்லையா. இப்போ உள்ள எதுக்கு எப்படி வருது, வேக்கண்ட்டை ஃபுல்லப் பண்ணுறதுக்கு வருதா, 3 மிக முக்கியமான ஆற்றல் பஞ்சபூதங்கள் மூலியமாக வருதா, அது எப்படி உடம்பு ஃபுல்லாக கடத்தப்படும், நரம்புகள் மூலியமாக இல்லை, நாடிகள் மூலியமாக கடத்தப்படுது. நாடிகளும் பிராணனால் செய்யப்பட்டது. இந்த நாடிகள் வந்து அதை வந்து அது இப்போ மனம் சித்தம்னு சொல்கிறோம்ல,
அதை வந்து கூடு, நம்ம தமிழில் சொல்லல கூடு விட்டு ஆவிதான் போன பின்பேன்னு, கூடுனா வீடுன்னு வச்சுங்களேன், பறவை கூடு, தூக்கணாங்குருவி கூடு தொங்கும் தெரியுமா, நாறு பின்னமாக, அந்த மாதிரி நாடிகளால் பின்னப்பட்டதான் மனம், நாடிகளால் பின்னப்பட்டதான் மனம். அந்த கண்டெய்னரில் தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து போகுது, வந்து போகுது, வெளியிலேருந்து உள்ளே வரதும் அது மூலயமா தான் வந்து போகுது. அதை வந்து சம்ஸ்கிருதத்தில் கூடஸ்தம்னு சொல்லுவாங்க, கூடு அங்கேயும் கூடஸ்தம் தான், அங்கேருந்து இங்கே வந்துச்சா இங்கேருந்து அங்கே போணுச்சா. அது அப்புறம் இப்போ ஒரு வீடு, இப்போ நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் இப்போ சூழ உடம்புக்கு ஹெட்டு வந்து மூளைன்னு சொன்னோமா, சூழ உடம்புக்கு நாடிகளுக்கு ஹெட்டு வந்து, ஹெட்டு வந்து ஹிதா 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 ஏற்கனவே பேசியிருப்போம், உபநிஷத்தில் வருது ஹிதா வார்த்தை. ஹிதாங்கிற நாடி 108 நாடியில், 72,000 நாடியில் 108 முக்கியம். 108 முக்கியமானது மூணு, மூணு வந்து இடா பிங்களா சுஷ்மனா, அதில் ஒன்று, அதுக்கு அந்த மூணுக்கும் ஹெட்டாக இருக்கிறது ஹிதா. அந்த ஹித்துலேருந்து தான் ஹிருதயம் வந்திருக்கு. ஹிருதுன்னு சொன்னால் சென்டர்னு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், நல்லதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ஹித்துனா நன்மை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது முதல் தா, அது ரெண்டாவது மூணாவது தா, அது த, இது த, ஹித்து ஹித்துனா நன்மைன்னு பேர். இப்போ நாடி புரிஞ்சுச்சா இல்லையா, நாடிக்கு 72,000 நரம்புகளும் உச்சந்தலையில் தான் கூடுது. அது மாதிரி மூணு முடிச்சு, ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் முடிச்சு இருக்குது, நாபியில் ஒரு முடிச்சு முக்கியமான முடிச்சு இருக்குது, பிடரி உயிர் இருக்குல்ல அங்கே ஒரு முக்கியமான முடிச்சு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது, இதே தான் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, அதாவது சென்டர், பவர் சென்டர் மாதிரி, டவர் வச்சுருக்காங்கள ஆதார சக்கரங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ நாடிகள் மூலயமா உள்ளே வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் பூரணமான உடம்பு ஃபுல்லாக நாடி, நம்ம தியானம் பண்ணதுக்கு முன்னாடி நாடி சுத்தி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சொல்லியிருக்காங்களா இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க, நாடி சுத்தினா என்ன, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க 10 முறை, அப்புறம் இடது மூக்கை இழுத்து வலது மூக்கில் விடுங்க, வலது மூக்கில் எடுத்து அப்படியே 10 முறை செய்ய சொல்லுவாங்க, 3 எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அது எது, நாடி சுத்தம், ஏன்னா தியானம் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஆற்றல் உள்ளே வரப்போகுது, அது உடம்பு ஃபுல்லாக பரவணும். இந்த ஸ்தூல உடம்பை வந்து பாக்டீரியா வைரஸ் இல்லாத சுத்த தேகமாக மாற்றணும்னு சொன்னோம் இல்லையா, வள்ளலார் சொன்னது. இப்போ நம்ம முயற்சி எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டுருக்கேன், இந்த ஸ்தூல உடம்பை சுத்த தேகமாக மாற்றுறதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டுருக்கேன், புரியுதா? ஆக்சுவலாக ஞான யோகத்தில் இதெல்லாம் கிடையாது, இது ராஜயோகம் பேசிகிட்டுருக்கேன். இப்போது ஞான யோகத்தில் வெறும் பாயிண்ட்டு தான், வார்த்தைகளை பேசிட்டு போகலாம், ஆனால் தியானம் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய ரோல் பண்ணுது வாழ்க்கையில், இறைவனை தொடர்றதுக்கு அதுதான் இறுதி. எல்லா கதவுகளும் திறக்கும், சர்வ சித்தி தரும், சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உள்ளே என்ன நடக்குதுங்கிறத நீங்களாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மா பத்தாது, புரியுதா? என்னுடைய அனுபவமும் ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்களும் நான் கேள்விப்பட்டது எல்லாத்தையும் தொகுத்து, இந்த தியானம்னு சொன்னால் இதை பற்றி உங்களுக்கு ஒரு அணுவளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. நான் பேசுகிறதெல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு மற்றவங்க பேசுவாங்க, பேசலாம், புரியுதா? எல்லாம் பேசியிருப்பாங்க, எல்லாம் உணர்வு தான், எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான் வந்தாகணும், புரியுதா? இப்போது நாடிகள் என்ன செய்யுது, உச்சந்தலையிலேருந்து 72,000 நாடிகள் உடம்பு ஃபுல்லாக பரவுது, அது மூலியம் எங்கெல்லாம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த எனர்ஜி உடம்புக்கு பூரணமாக கடத்தப்படலையோ, இந்த நாடிகள் எங்கெல்லாம் வந்து எனர்ஜி போகாமல் சுருங்கி இருக்கோ, டெய்லி அதை யூஸ் பண்ணால் தானே, டெய்லி தியானம் பண்ணால் உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி எல்லா ரூட்டும் க்ளீனாக இருக்கும். இப்போ பைப்பில் தண்ணி விட்றாங்க, டெய்லி தண்ணி விட்டால் அதில் இதெல்லாம் வராது, பிசுறு தூசு தும்பட்டுலாம் வராது, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டால் அதெல்லாம் வரும், அழுக்கெல்லாம். அது மாதிரி தான் நாடி சுத்தம் பண்ணுறாங்க, எதுக்குன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் உடம்பு ஃபுல்லாக பரவணும். உடம்பு ஃபுல்லாக பரவாமல் இப்போ நமக்கு தேவையான எனர்ஜி நம்மகிட்ட இல்லாமல் சக்கரம் உயிர் சக்தியும் ரொம்ப லைட்டாக சுற்றுறதுனால எல்லா ஆதார சக்கரமும் மிஷினே என்னவாக இருக்கு, எப்படி இருக்கான், எனர்ஜெட்டிக்காகவும் எந்தூசியாஸ்டிக்காகவும் இருக்கானா, ஸ்கெலட்ரான் மாதிரி இருக்கான், சைக்கிளாக ஓட்ட முடியல, கொஞ்சம் லைட்டாக மேடாக இருந்தேன்னா நான் இறங்கி தள்ளிட்டு வரேங்குது, என்ன பண்ணுறது,
என்ன இல்லை அர்த்தம், அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி டிப்ரெஷன் ஆகிறது, அடிக்கடி சோர்ந்து போகிறது, கொஞ்சம் வேலை செஞ்சாலே உடனே டயர்டாகிடுது. என்ன காரணம், உடம்பில் எனர்ஜி இல்லை. எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னா சாப்பாடுனால கிடைக்குது, நீர்னால கிடைக்குது, பாக்கி எல்லா எனர்ஜியும் பிரபஞ்சம்தான். யார் ஒருத்தன் தியானம் பண்ணுறானோ அவன் மேன்மையான 75% அங்கேருந்து கிடைக்குதுங்க. 10-25% தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அது ஒழுங்காக சாப்பிட்லன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைச்சீங்க, நமக்கு பசிக்கலை, அது ஒரு மதப்பு இருக்கும். இந்த டீனேஜ் முடிகிற வரைக்கும் அந்த மதப்பு இருக்கும். அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறதுக்குள்ளே அந்த மதப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும், மறைஞ்சி போயிடும். அப்போ என்ன சாப்பாடு வேணும், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுறது. என்ன ஆகுது உடம்பில், எப்போ ஒன்று அது ஒரு பேசிக் அறிவு இல்லை பாருங்கள். உள்ளே சாப்பாடு கொடுத்தா தானே அது ரத்தம் உருவாகி உடம்பு வேலை செய்யும், மூளை வேலை செய்யும். அந்த அறிவே இல்லை பாருங்கள். அது சாப்பாடு அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், ஒரு தோசை அரை இட்லி அப்படிலாம் என்ன பண்ணோம். இப்போ ஏன் டிப்ரெஷன் ஆகுது, ஏன் சிடிச்சிடாவாக இருக்காங்க தெரியுமில, சிடிச்சிடா யார் இருக்கா, ஏன் கோபப்படுறாங்க, அவங்கள்ட்ட எனர்ஜியே இல்லை, அவங்க பெரிய வேலையை பண்ணிட்டுருக்காங்க, யாராவது இடைஞ்சல் பண்ணா வச்சு தொலைஞ்சிச்சு. இடைஞ்சல் இல்லை, ஆப்போசிட்டாக பேசினாலே தொலைஞ்சிச்சு. ஆப்போசிட்டாக இல்லை, நீங்கள் சிந்திக்கிறத விட கொஞ்சம் மாற்றி சிந்திச்சானா உங்களுக்கு பிடிக்காது. ஏன், நீயே உயிரை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் சொல்லுவான் நானே உயிரை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், குறுக்காமல் இவன் குறுக்க வந்து ஏதோ உதவ பண்ணுறான். அதை எனர்ஜி ஃபுல்லாக இருக்குமா, பிரபஞ்சாற்றல் உள்ளே வந்தால் மனசு உற்சாகமாக இருக்குங்க. கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த கான்ஃபிடென்ட்டும் உடம்பில் எல்லா செல்களும் எல்லா அந்த ஆதார சக்கரங்கள் வேலை செய்ய 6 ஆதாரங்களும் ஒழுங்காக வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் எனர்ஜி லெவல். இப்போ சிரிச்சிடாவாக இருக்கிறது, டிப்ரெஷனில் இருக்கிறது, அடிக்கடி கோச்சிக்கிறது, அடிக்கடி சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துறது எல்லாம் காரணம்னா உடம்பில் எனர்ஜி இல்லை. ஏன்னா எனர்ஜி போகக்கூடிய ரூட்டெல்லாம் அங்கங்கே என்ன இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது. புரியுதா, இப்போ நீங்கள் அந்த ஆற்றலில் ஒரு மணி நேரம் நீங்கள் கேதர் பண்ணினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு ஃபுல் எனர்ஜியில் இருப்பீங்க. இது மனிதனுடைய சுபாவம். இப்போ எனர்ஜியாக வரல, ஆனால் நம்ம திங்க் பண்ணுறோம், இல்லை வேலை செய்கிறோம், வேலை செய்கிற மாதிரி நிறைய எனர்ஜி பிராணசக்தி போகுது. திங்க் பண்ணாலும் நிறைய எனர்ஜி போகும். கண்ணை தொடஞ்சாலே நம்ம பயன்படுத்துகிற எல்லா வேலைகளும் எல்லா க்ரியேட்டிவிட்டியும் எல்லாத்துக்கும் இந்த உயிர் சக்தியினுடைய செலவு செய்து தான் செய்கிறோம். புரியுதா இல்லையா, அப்போ எனர்ஜி இல்லாமலேயே அதுக்கு தான் சத்தோடு தொடர்பு கொள்வது. சத்தோட தொடர்பு கொள்ள தியானம் சத்தோட தொடர்பு கொள்ளும், வேதம் சத்தோட தொடர்பு கொள்ளும், பூஜை சத்தோட தொடர்பு கொள்ளும். அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் சத்தோட தொடர்பு இல்லைன்னு சொன்னால் இந்த எனர்ஜி வராது. இந்த பிரம்ம முகூர்த்தம் அதே கதை தான். பிரம்ம முகூர்த்தம் ஏன் காலையில் சிறப்புன்னா இந்த 3-6 இருக்க அந்த நேரத்தில் தான் இந்தியா வந்து சூரியனை பார்த்துருக்கு. பிரம்ம முகூர்த்தம் இந்தியாவுக்கு தான் 3-6, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் 3-6 கிடையாது. இந்தியாவில் இருக்கிறவனுக்கு இந்த பூமி சுற்றுதில் ஒரு நாளைக்கு எல்லாம் சயின்ஸில் பேசலாம், நிறைய பேசலாம். அதுக்கு தான் குரு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறதே செய்கின்றாங்க. 3-6 ஏன்னா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றுதா, சூரியனை சுற்றுதா, தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றும் போது இந்தியா 3-6 அதை ஃபேஸ் பண்ணி சுற்றுது, அவ்வளோதான் பாயிண்ட்டு. அப்போ எனர்ஜி எங்கே இருந்து எனர்ஜியில், இப்போ நான் சொன்னேன்ல பிரபஞ்சத்தில் கோள்கள்லேருந்து கிடைக்குது, ஸ்டார்லேருந்து கிடைக்குது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக எங்கே இருக்கு, என்ன தான் இருக்கு, அந்த உயிர் துகள் தான், மின் துகள் தான் இருக்குது. புரியுதா, காந்த துகள் தான் இருக்குது. இது புரிஞ்சிச்சா, இது புரிஞ்சிச்சா. இப்போது இந்த நாடியினுடைய ரூட்டில் எங்கேயாவது வேக்கண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் சக்தி போகாமல் நோய் ஏற்படுறது, வலி ஏற்படுறது, பாக்டீரியா தங்குறது, வைரஸ் தங்குறது, எல்லாம் இதுதான் காரணம். இப்போ தொடர்ந்து எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்பில் எதிர்ப்பு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும், வைரஸ் நம்மளை பார்த்து ஓடும், வைரஸுக்கே வைரஸ் ஆகிடும் நம்ம. அது புரியுதா, புரியுதா, இது நாடி புரிஞ்சால் தான் இது புரியும். நாடி மூலியமாக தான் உடம்பு ஃபுல்லாக பரவுதுன்னு பார்த்தோம், சக்தி எப்படி உள்ளே வருதுன்னு பார்த்தோம், ப்ளூ கலரில் வருது. புரியுதா, ஆமாம்,
இந்த நேரத்தில் தான் நீங்கள் தியானம் தொடர தொடர அடுத்தது என்னங்கிறத அடுத்த லெவலில் சொல்லுவோம். இப்போ உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி வந்தால் சுத்த தேகம் தானாக கிரியேட் ஆகுது. சுத்த தேகம்னா என்ன, இப்போ வைரஸ் பாக்டீரியா இல்லாத தேகம் தானே, எனர்ஜி அந்த என்தூசியாஸ்டிக்காக இருக்கணும், அதானே அதானே அது கிடைக்குது. இப்போ எப்படி உடம்புல நோய் வரும், இப்போ பாருங்கள் பாயிண்ட்ஸுக்கு போகலாம். இப்போ பிரத்யாகாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ மைண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த முடியலங்கிறான். காரணம் என்ன, எண்ணங்கள் அலைப்பாயுது. இப்போ ஏகாந்தம்னு வார்த்தையை இப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம வேத கிளாஸுக்கு வந்து தான் ஏகாந்தம் சின்ன வயசில் இனிமை இனிமை ஏகாந்தம் இனிமை, அது அம்பையார், அது அம்பையார் சொல்லியிருக்கா இல்லையா. பாட்டி சொன்னால் நம்ம கேட்கணும், நம்ம பாட்டி புரியுதா. இப்போ இருக்கிற பாட்டிக்கெலாம் ஒன்றும் தெரியாது, இப்போ இருக்கிற பாட்டிக்கெலாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு தான் தெரியும், அது கூட தெரியாது, அது வேறு விஷயம். இது புரியுதா, பாட்டி சொல்ல தட்டக்கூடாது, தட்டக்கூடாது. அடியன் உருவானதுக்கு காரணம் பாட்டி தான். மகா வாக்கியங்களெல்லாம் ரொம்ப எளிமையாக உள்ளே திரிஞ்சிட்டு போயிட்டாங்க. சும்மா எனக்கு சொல்லித்தரல, அவங்க சண்டை போடுவாங்க, அப்போ இந்த வார்த்தையெல்லாம் விடுவாங்க. தன் பிள்ளைங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க, அம்மாவோட சண்டை போடுவாங்க, மாமாவோட சண்டை போடுவாங்க, தெருவில் சண்டை போடுவாங்க, இவங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. அப்போ அவங்க சொல்கிற வாக்கியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ என்ன சொன்னேன், என்ன என்ன மந்திரம் சொன்னேன், என்ன பழமொழி சொன்னேன், இப்போது பாட்டி சொல்ல என்ன, ஏகாந்தம் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தங்கிற வார்த்தையை முக்கியமான வார்த்தை. ஏகாந்தத்தில் நீங்கள் மௌனம் கை கூடுது, எண்ணங்கள் குறையுது, தியானம் பண்ணுறீங்க, நிதித்தியாசனம் பண்ணுறீங்க, பிரபஞ்ச ஆற்றலை சேமிக்கிறீங்க, எல்லா வேலையும் நடக்குது. புரியுதா, எனர்ஜி லெவல் எப்பயுமே 75 ரிசர்வ் பண்ணணுங்க, புரிஞ்சுங்க நல்லா. எனர்ஜி லெவல் எப்பயுமே 75%, 25% நீங்கள் வேலை செஞ்சால் போதும். நீங்கள் செய்கிற ஒன்றை காலனா வேலைக்கு 25% எனர்ஜி போதும். நீங்கள் செய்கிற வேலை என்ன பெரிய வேலை செய்கிறீங்க, ஆ உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. கே முருகனுடைய சூப்பர்வைசர் கேளுங்க, அழுது புலம்புறார், கீழே உழுந்து அழுகிறார். ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தான். நம்மளை சூப்பர்வைசர் ஒருத்தவங்களாம் யாராவது நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னா என்ன காரணம். சரி, எதை நோக்கி தியானம் செய்வது, தியானம்னா என்ன. நான் திரும்ப சில விஷயங்களை ரிப்பீட்டடாக பேசுவேன், ஆனால் அது எல்லாம் உபயோகம், சந்தர்ப்பம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கங்கே அந்த பாயிண்ட்டு வரும், புது பாயிண்ட்டு வரும், பழைய பாயிண்ட்டு வரும். புது பாயிண்ட்டை புரிய வைக்கிறதுக்காக பழைய பாயிண்ட் எடுப்பேன். அதனால் இங்கே கேட்க கேட்க நல்லா உள்ள சாரமாக இறங்கிடும், உள்ள ஆள் மனத்துக்கு சொல்கிறேன், சூப்பர் கான்சியஸ்க்கே இறங்கிடும். பாருங்கள், எதை நோக்கி தியானம் செய்வது, அந்த ஆன்மா ஆன்மீக இதயத்தை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எங்கே தியானம் பண்ணுறது டிசைட் பண்ணிட்டீங்களா, அதுதான் கண்டுபிடிக்கிற இடம். கண்டுபிடிச்சி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் பிரகாரத்தை சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொன்னோமா, சுற்றிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண, புண்ணியம் செய்யாதவர்களுக்கு தியானம் கை கூடாது. இப்போ நான் சொன்னேன் 6 நிலைகள் தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம பண்ணுறோம். இந்த 7வது தியானம் ஸ்டார்ட் ஆகிறதும், அது தொடர்றதும், அதில் சமாதி அடைகிறதும் பொறுமை காத்து இருக்கணும். அது இறையருளால் நடக்குது. ஏன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் விடப்போகுது, உங்களை உள்ளே விடப்போகுது, கதவு திறக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மையோட பொறுமையாக இருக்கும். நேற்று சொன்னேன் சகிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னேன். சகிச்சுக்கிட்டே இருந்தால் எதை சகிச்சுக்கிட்டே இரு, துன்பத்தை சகிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ துன்பத்தை சகிச்சுக்கிட்டே இருக்கிறீன்னா நீ மேலே ஏறுறேன்னு அர்த்தம். அது பேர் தான் தவம்னு பேர். உங்களை சுடுது, வறுத்து எடுக்குது, ஆனால் சகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ மேலே ஏறிடுவேன். என்ன சுடுது, தாக்க முடியல, ஆ ஊ கத்துனு வச்சுக்க, வச்சுங்க, அவ்வளோதான். நீயே விட்டுட்டு ஓடி போயிடுவா, இல்லைன்னா நீ கத்துற கத்துல அவனே வாட்டி விட்டான், லாயக் இல்லை. அப்போ லாயக் நீங்கள் கேட்குற பிரபஞ்சம் உள்ளே வரணும்னா, அப்போ எந்த அளவுக்கு, அதுக்கு தான் வள்ளலார் என்ன பண்ணுவார்னா நெருப்பில் நிறைய நேரம் தபம் பண்ணுவாராம். நெருப்பை கீழே போட்டு கொளுத்தி மேலே ஒரு ஊஞ்சலை கட்டி அதில் நிற்கிறது. இப்போ திருவண்ணாமலை கூட யூடியூப்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு கிடக்காதீங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் ஹட் யோகம்னு பேர். நான் சொன்னலை, நம்ம உறவு இருக்கல, இறைவனுக்கும் நமக்கும் உறவு. நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா உடனே வரும், அதான் பாயிண்ட்டு. புரியுதா சொல்கிறது, அவங்க குழந்தை நெருப்பில் துடிக்கிறான், என்னை அடையணும்னு நினைக்கிறான் அப்படின்னு யாராவது தூதுவரை அனுப்புது, அது புரியுதா.
பாமன் சாமிகள் பூமிக்குள்ளே போய் உட்காந்து என்ன பண்ணார், சுவாமி வந்தால் வெளில வருவான் இல்லைன்னா அப்படியே நான் சாப்பாடு எடுக்காத வரைக்கும் எடுக்கிற வரைக்கும் வைங்க, எடுக்கிறேன்னா விட்டுடுங்கன்னு சொன்னாரா இல்லையா? வந்தாரா இல்லையா சுவாமி? எத்தனையோ அனுபவங்கள்லாம் சொல்கிறாரு. எல்லாருக்கும் உண்டு, அது எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் உங்கள் நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க. நீங்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தா, புண்ணிய ஆத்மாவாக இருந்தா, நீங்கள் நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க. கீழே விழுந்தா கூட ஒருத்தன் தூக்கி விடுவோம். யாரோ யாரும் கிடையாது, தூதுவன் தான், இறை தூதுவர்கள் தான். தோணுமே மனசுக்குள்ளே, நீங்கள் விழுந்ததை அவன் பார்க்கணுமே, அது பேர் அது பெரிய விஷயமா இருந்துச்சு. விழுந்தோடனே பார்க்கணுமே, பார்த்தா தான் ஓடி வருவான். என்ன நடந்துச்சுன்னா அவனும் முடிச்சுட்டு கிடப்பான். புரியுதா விஷயம்? அதனால் ஹட்டியோகம் பண்ணுவான், பிடிவாதம் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம வந்து மெலோடியாக போகிறோம். நான் நல்லா எளிமையாக சொல்கிறேங்க, இந்த யோகத்தில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு யதார்த்தமாக இருக்கணும். யதார்த்தமாக மெதுவாக அமைதியாக அழகாக ஆனந்தமாக சித்தி பெறலாம். அதுதான் எளிமையான என் லைஃப்பில் நடந்திருக்கு, உங்களுக்கும் சொல்கிறேன். புரியுதா? நான் எந்த முயற்சியும் கடவுளை அடையணும்னு பண்ணினதே இல்லைங்க. சுவாமியை தரிசனம் பண்ணணுங்கிற அறிவு கூட எனக்கு இல்லை. இப்போ இதெல்லாம் வந்த பிறகு தரிசனம் பண்ணால் இந்த இதெல்லாம் போகும்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காக தான் தரிசனம் பண்ணணும். தியானமே எப்படியா உங்களுக்காக தான் ஆரம்பிச்சது தியானம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சொன்னா? ஞான யோகத்தில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம், ராஜ யோகத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது உள்ளே இறங்கும்போது முருகப்பெருமான் படிப்படியாக சொல்லித்தராரு, அதை உங்களுக்கு நான் உணர்றேன். நான் அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா சொல்ல மாட்டேன். அந்த சப்ஜெக்டை தொடமாட்டேன். நிறைய சப்ஜெக்ட் தொடாமல் இருக்கேன் உங்களுக்கு, தொடுவேன். பெரிய விஷயங்கள்லாம் தொடாமல் இருக்கேன். அனுபவித்தது கூட வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பம் இல்லை, கூடிய விரைவில் பேசுவேன். புரியுதா? சயின்டிஃபிக் ஆதாரத்துக்காக வாட்ச் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுறேன். சயின்டிஃபிக் ஆதாரம் இருந்தால் உங்களுக்கு எளிமையாக புரிய வச்சிடலாம். சரி, இப்போது புண்ணிய செய்யாதவர்களுக்கு குருவும் கிடையாது, தியானமும் கிடையாது. தியானம் கைகூடாது. அவர்களது மனம் அந்த ஆன்மீக இதயத்தை தியானத்தின் போது தேடி அடையும். எங்கே நிற்கிறதுனே தெரிஞ்சு தெரியாமல் சுற்றின்னு இருக்கும். இப்போ புறமதியும் சொல்லியாச்சு, புறமதியில் நிற்காது, புறமத்தில் நிற்காது. இப்போ நான் கூட ஆரம்பத்தில் தியானம் பண்ணும்போது உச்சந்தலை சுவாமி சொல்லிட்டாரு, உச்சந்தலைக்கு டைரெக்டாக போகல, நடுவுக்கு போகல. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு நடுவுக்கு போகிறதுக்கு. என்றைக்காவது ஒரு நாள் போகும். ரெண்டாவது வருஷத்தில் தான் உடனே போக ஆரம்பிச்சு. அப்புறம் இந்த காலையில் பூஜை முடிச்சுட்டு பண்ண உடனே அதை நல்லா ஃபீல் பண்ணனா, இதுதான் நம்ம இருக்க வேண்டிய இடம், இதுதான் நடுவுங்கிறத கண்டுபிடிச்சோம். நடுவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. புரியுதா? அங்கே போனால் தான் அது ஆனந்தமாக இருக்குது, அங்கே போனால் தான் அந்த சுகம் இருக்குது, அங்கே போனால் தான் சுவாமியை நாமம் ஜபம் பண்ணுது. மனசு சப்கான்சியஸ் மைண்டு ஜபம் பண்ணுது இறைவனை நோக்கி, தானாகவே பண்ணுது. சொன்னல அமைதியாக இருக்குது, ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது. எல்லா நாளும் ஏறாது, எல்லா நாளும் ஏறாது. இந்த வேல் பூஜையில் பண்ண அந்த 5 நிமிஷம்தான், அதுக்குள்ளே இவங்க பாட்டு முடிஞ்சிடும், அதுக்குள்ளே நம்ம பூஜையை முடித்தாகணும், வேறு வழி கிடையாது. தனியாக உட்காந்துருக்கும் போது ரொம்ப நேரம் கழித்து நடக்குது. அது இந்த மாதிரி சுவாமியினுடைய கருணை, அது நமக்கு தெரியும், நமக்கு இன்றைக்கி இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். புரியுதா? அப்போ அன்னைக்கு நீங்கள் அதெல்லாம் அந்த இன்பத்தை அனுபவிக்க விடாமல் நெகட்டிவ்ஸ் நிறையா நடக்குது. அந்த இன்பத்தை அங்கே நம்ம மேலே ஏற போகிறோம், ஏறிக்கிட்டு இருக்கோம், ஆனந்தம் வரப்போது யாராவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கரெக்டாக வரும், கரெக்டாக வரும். என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம், போயிட போகிறான், உக்காந்துட்டானா வரமாட்டான் அப்புறம் வெளியில், இப்படி பிளான் பண்ணுறாரோ என்னவோ தெரியல. அதனால் சுருக்கமாக 10 பிரகாரங்களில் தேடி சுற்றி கொண்டே இருக்கும். மனம் நிற்காது, அமராது, அமைதி பெறாது. பிகைனர்ஸுக்கு சொல்கிறேன், எனக்கு கை கூடலை, போகலை, வரல, எல்லாம் கை கூட, நீ சும்மா இரு. என்ன பண்ணணும்? ஒரு குவாலிட்டி டயத்தை ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டயத்தில் அங்கே போய் உக்காந்துடணும், உக்காந்துட்டு முயற்சியே பண்ணணும், சங்கல்பம் பண்ணணும், சத்தை நினைக்கணும், ஜபம் பண்ணலாம். அப்படி படிப்படியாக வரும், உக்கார உக்கார தான் வரும். உக்காந்தா உனக்கு இவ்வளோ நன்மை கிடைக்குதுன்னா ஏன் உக்காரக்கூடாது? சரி, உக்கார முடியாது, ஆடியோ போட்டு கேட்டுட்டு உட்காரு, டைம் போகிறது தெரியாது.
நிதித்தியாசனம் பண்ணால் தான் தியானம் கைக்கூடும். நிதித்தியாசனம் பண்ணாமல் தியானம் வராது. நீங்கள் எல்லாரும் நிதித்தியாசனத்தை பற்றி யாருமே பேசுறதில்ல. ஞான யோகம்தான் நிதித்தியாசனம் பேசுது. குரு சொன்னார்னு டக்குன்னு உட்கார மாட்டாங்க எல்லாரும், புரியுதா? குரு சொன்னாங்கன்னு எல்லாரும் உட்காருவாங்களே என்ன? அதோடைய பலன் சொல்லும்போது தானே உட்காருவீங்க. இவ்வளோ பலன் இருக்கா அதுக்குள்ளே? உங்கள் அப்பா இவ்வளோ பலன் இருக்கா? எங்கே கொண்டு போகுது? கடவுள் நிலைக்கு கொண்டு போயிடுதுங்க, அத்வைத நிலைக்கு கொண்டு போயிடுதுங்க. ஸோ மனம் அமராது, அமைதி பெறாது, அலைந்து கொண்டே இருக்கும். அவனை பொறுத்தவரை தியானம் என்பது மன போராட்டமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில். உண்மையில் தியானத்தில் 8 அங்கங்கள், அதான் 7 நிலைகளை கடந்து நீ இருக்கணும். 8வது நிலை அதுவாக கை கூடினாதான், இல்லைன்னா ஏந்து வர வேண்டியதுதான். இப்போ நீ பிரத்யாகரத்திலே 1 மணி நேரம் போச்சு, அப்புறம் எங்கே நீ தாரணை போகிறது, தியானம் போகிறது, சமாதிக்கு போகிறது? போக முடியுமா? முடியாதா? முடியுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் இறைவன். நம்மளால் முடியும், நம்ம போகலை. இனிமேல் டயத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு குவாலிட்டி டயத்தை 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவரோ ஏகாந்தம் 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 இனிது இனிது ஏகாந்தம் இனிது. யாருக்கு? சாதகர்களுக்கு. எந்த தொலை இல்லாமல் அதுதான் சொன்ன நந்தினி அங்கே இருக்குது டெல்லியில், ஈஸியாக வேலை முடிஞ்சுன்னா அழகாக வந்து உட்காந்து ஆடியோ கேட்டு விசாரம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். 3-6 இருந்துக்கிற பழக்கம் இருக்குது. அதுக்கு கம்பல் பண்ணக்கூடாது, போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது நம்ம மைண்டை. நல்லா புரிஞ்சுங்க, இந்த சாதன மார்க்கத்தில் டார்ச்சர் பண்ணக்கூடாது மைண்டை போட்டு. மெலோடியாக பண்ண கற்றுக்குங்க, புரியுதா? என்ன பொறுமையாகிறேன் இப்போ, என்ன அவசரமாக சித்தியாக என்ன பண்ண போகிறேன்? ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு, சித்தி வாங்கிட்டு சேக ஃப்ளைட்டை பிடிக்கணுமா? யதார்த்தமாக இருங்க, எப்போதும் போல் இருங்க, மெதுவாக போங்க, புரிஞ்சு போங்க. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த ஜென்மாவில் முடிச்சிடலாம், புரியுதா? இப்போ ஆன்மீக இதயம் என்பதே பிரம்மலோகம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டு. அதாவது யார் எந்த எதை எந்த எந்த நோக்கத்திற்காக தியானிப்பாரோ அவர்களுக்கு அந்த லோகம். அதெல்லாம் சொல்லிட்டேன். இதனை ஓஜஸ்தானம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், ஓஜஸ்தானம். புரமதி பிரகாசம் வந்துடுதுல, முகத்தில் பிரகாசம் வந்தால் இல்லையா? ஞான ஒளி தனி, இறையருள் தனி, புரியுதா? அது சொல்கிறது அறிவு ஒளி தனி, அன்பு ஒளி தனி, 6 வெவ்வேறு மாறுது, கலர் மாறுது. இப்போ நம்ம நீங்கள் காலையிலேருந்து நிதித்தியாசனம் பண்ணிங்கன்னா அது அறிவொளி. அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? அன்பில் கொண்டு சேர்க்கும். அன்புங்கிறது யார்? எல்லாருக்கிட்டையும் நட்பு, ஈடுபாடு, பிரியம். அதுங்க கொண்டு போய் சேர்க்கும், அருளில் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம முகத்தை நம்ம குளிச்சுட்டு முகத்தை பார்த்தாலே இன்றைக்கி அன்பு தெரியுதா, அறிவு தெரியுதா, அருள் தெரியுதான்னு தெரியணும், புரியுதா? பவுடர் அடிச்சிருக்கோமா, இது பண்ணியிருக்கோமா, அது பண்ணியிருக்கோமாலாம் பார்க்குறதுலாம் புறத்தில் செய்கிறது. அகத்தில் உள்ள ஒளி வெளிச்சமாக தெரியணும்னா இந்த பூர்வ மத்திய சீரோ சொன்னல, அதுக்குள்ளேயே இந்த ஜீரோ ஆகிற நிலைக்குள்ளேயே உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சுடராக, மற்றவங்களுக்கு தான் அது பீனி இருக்கலான்ட்டு, நமக்கெல்லாம் உயிர் சுடராகவே அது பிரகாசிக்கும், நல்லா பிரகாசிக்கும். அப்போ பிரகாசிக்க 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 பிராணசக்தியை நீங்கள் தொடர்ந்து கொடுக்க கொடுக்க நல்லா சுடர் விட்டு எரியும், புரியுதா? இப்போ அதுக்கே பிராணசக்தியே இல்லை, மூஞ்ச பார்த்தா என்ன காரணம்? அறிவு ஒளியும் இல்லை, அன்பு ஒளியும் இல்லை, அருள் ஒளியும் இல்லை, எல்லாம் காஞ்சி வறண்டு போய் செயற்கையாக அதாவது ஒரு புட்டா மாவை எடுத்து தடவிக்கிட்டு இதான் அவன் பண்ணுறான். அவன் வியாபாரம் எப்படி பண்ணுறது, புரியுதா? விஷயம் புரியுதா? இப்போ வசீகரமாக இருக்கிறாங்க, முகமெல்லாம் வசீகரமாக இருக்குன்னா தபஸ் பண்ணவங்க, ஒரு காலத்தில் தபஸ் பண்ணவங்க, அது புரியுதா? கந்தர்வர்கள்லாம் பிரகாசமாக இருக்கிறாங்க, சினிமா நடிகர்கள் நடிகைகள்லாம் ரொம்ப வசீகரமாக இருக்காங்கன்னா ஒரு காலத்தில் அவன் வந்து தியானம் பண்ணியிருப்பான். பண்ணாமலாம் யாருக்கும் எதுவும் எளிமையாக கிடைக்காதுங்க, புரியுதா விஷயம்? அதனால் சைலண்ட்டாக இருக்கீங்க, டைமே முடிஞ்சு போச்சு. சரி, ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன், ஒரு இடத்துல நிறுத்துகிறேன், எங்கே நிறுத்துகிறேன்னு. இந்த வலது பக்கம் அந்த இருதயங்கிறம்ல, அது உச்சந்தலையாக இருக்கலாம்,
ரமணர் சொன்ன அது சீ அந்த சொன்னல சீதா உபநிஷத்தில் இந்த இருதயம் நமது மார்பின் வளப்புறம் உள்ளது என்று குறிப்பு இருக்குது. அதான் ரமணர் சொல்கிறார். ரமணர் தான் கண்டுபிடிச்சார் நம்மளாம் நினச்சி, நான் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சிருந்தேன், ரமணர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. என்ன அப்படி சொல்கிறாருன்னு, வலது பக்கம் கரெக்டு தான் பரம், இடது பக்கம் ஈகம், இடது பக்கம் அம்பாள், வலது பக்கம் சுவாமி, அது சொல்லியிருக்கோம்ல. அது ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டு இருதயம் இருக்கலாம், தப்பு இல்லை. அது எந்த இருதயமாக இருந்துட்டு போட்டோம், என்ன நம்ம இருதயம் எங்கே இருந்தா என்ன, புரியுதா? எல்லாமே நடு, நடுங்கிற வார்த்தை தான் பிரம்மலோகங்கிறது இருதயம். இந்த ஹிருத்துங்கிற வார்த்தை சென்டர், நடுவில் தலைக்கு கூட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, தலையை மட்டும் பார்த்தா அதுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, அதான் நடு, புரியுதா? அங்கேயும் ஹிருதயம்னு சொல்லலாம் தாராளமாக. சித்தர்கள் சொன்னது தலை தான், வேதம் சொல்கிறது தான் ஹிருதயம். நம்ம எதையும் மறுக்க வேண்டாம், பெரியவங்க தப்பு சொல்ல மாட்டான். பக்தர்களுக்கு இருதயம், ஞானிகளுக்கு பூர்வமத்தி, புரியுதா? மூளை, புரியுதா? சயின்ஸு மனம் அறிவு புத்திலாம் மூளையில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். எல்லாம் சித்தந்தான், எல்லாம் சித்தந்தான், அதை தான் சப்கான்ஷியஸ் மைண்டே சொல்கிறோம், புரியுதா? சரி, பிரமணர் இதனை உறுதி செய்கிறார். மனிதனின் இடது இதயம் இகம் சம்சாரம் பதிவுகள், வலது இதயம் சம்பிதம். இது முக்கியமான பாயிண்ட்டு. இடது இதயம் வேலை செஞ்சிச்சுன்னா, அதாவது இடது மூளை வேலை செஞ்சிச்சுன்னா வலது பக்கம் செயல்படும். வலது மூளை வேலை செஞ்சால் இடது பக்கம் செயல்படுமா? இப்போ வலது மூளை வேலை செஞ்சால் இடது பக்கம் இருதயம் லௌகிக இன்பத்தை துய்க்கலாம், இடது பக்கம் வேலை செஞ்சால் வலது பக்கம் இருக்கக்கூடிய இருதயம் வேலை செஞ்சிச்சுன்னா பரத்தை சுவைக்கலாம், புரியுதா? அது எந்த இருதயமோ எந்த மூளையோ அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை. நம்ம பரத்தை தான் இப்போ நோக்கி போகிறோம், இகத்தை விட்டாச்சு போதும். 50 வருஷம் பார்த்தாதா ஏதாவது அனுபவிக்க வேண்டியது இருந்தால் சொல்லுங்கள், எழுதி கொடுங்க என்கிட்ட, சங்கல்பம் பண்ணிடலாம். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், 25 ஆண்டுகள் பார்த்தாதா நீ கிழிக்கிற கிழிக்கு, செஞ்ச வேலையே செஞ்சுட்டுருக்க, என்ன ட்ரெயினியாக கண்டுபிடிக்க போகிற, ஏதாவது புதுசாக பண்ண போறியா, 10 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க போறியா, இல்லை 10 ரூபாய்க்கு காய்கறி தான் கொடுக்க போறியா, என்ன கிடையாது, புரியுதா? அப்போது குழப்பம் இல்லாமல் முதலில் தியானம் இருதயமா பூர்வமத்தியா உச்சந்தலையா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் நேற்று பேசியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இருதயம் லௌகிக இன்பம் தரும், பூர்வமத்தி பேரறிவு பேராற்றல் பெரும்பற்றி பெரும்பணம் பெரும்புகள் எல்லாம் பூர்வமதி தரும், உச்சந்தல பேரானந்தத்தை தரும், சிவபோகம், புரியுதா? இதுதான் பாயிண்ட். தியானத்தை செய்ய முடியாது, நல்லா புரிஞ்சுங்க, தியானம் பண்ணுறேன்னா சொல்ல முடியாது. நீ தியானத்தில் உட்காந்துருக்குன்னா வேணால் சொல்லிக்கோ, தியானம் பண்ணுறேன்னா சொல்ல முடியாது. தியானம் இறையருளால் நடக்கிறது, நடத்தப்படுகிறது, நாம் அதுக்காக போய் காத்திருக்கணும், காத்திருக்கிறது தான் நம்ம வேலை. தியானம் கை கூடனா ஓகே, கை கூடலனா ரொம்ப நல்லதா, கை கூடனா நல்லது, கை கூடனா ரொம்ப நல்லதா? இப்போ எல்லாருமே அதுதான் ப்ராப்ளம், என்ன தெரியும்ல, அவன் 1 மணி நேரம் தான் யோசனை பண்ணுறான், 1 மணி நேரத்தில் அவன் எண்ணங்களை 1 லட்சம் எண்ணம் வச்சுருக்கான். சயின்ஸு 6000 லிருந்து 60000 சொன்னால் இவன் 1 லட்சம் எண்ணத்துக்கு மேலே வச்சுருக்கிறான், லேட்டஸ்ட் சென்சஸ் எடுக்கலை போல இருக்கு, புரியுதா? அந்த எண்ணங்களை அடக்கிறதுக்கே அவனுக்கு இந்த தாரணை ஆயிடுச்சு, எங்கள் பிரத்யாகாரம் முடிஞ்சு தாரணை வந்துடுச்சு, தியானம் ஸ்டார்ட் ஆகி போச்சு, அதுக்குள்ளே மணி ஆகி போச்சு, ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும். இது ஆரம்பத்தில் தான், அப்புறம் போக போக நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்துக்குள்ளே நடுவை தொட்டுடலாம், தியானம் ஸ்டார்ட் ஆகிடும், புரியுதா? இப்போ எண்ணங்களை குறைக்கணும்னா ஏகாந்தத்தில் இருந்தால் எண்ணங்கள் தானாக குறையும். அனாவசிய பேச்சு, அனாவசியமாக மொக்க போடுறது, அனாவசியமாக செல்ல நோண்டுறது, எல்லாத்தையும் விட்டுருங்க. அறிவு இருந்தால் விட்டுருங்க, அறிவு இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்க. லௌகீக அறிவு தான் அதுக்கு இடைஞ்சல். இங்கே கேட்குற பார்க்குற எல்லாமே என்ன ஆகும், நிறைய எண்ணங்களை தாட் ப்ராசஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே இமயமலை அளவுக்கு உள்ள கர்மா வச்சுருக்கோம், சஞ்சித கர்மா. பதிவுகள் தான் கர்மா, பதிவுகள் செயலுக்கு வந்தால் கர்மா, பதிவுகளை அங்கேயே நெருப்பு வச்சிட்டோம்னா அதுதான் தியானம்.
புரியுதா? இப்போ முக்கியமான பாயிண்ட்டு இதில், இதுதான் இதில் க்ரௌனு. என்ன பாயிண்ட்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றல் தானாகவே வரக்கூடிய தருணம் என்னன்னா, உறக்கத்திலும் ஆழ்ந்த உறக்கத்திலும் விழிப்பு நிலையில், அதாவது விழிப்பு நிலையில் ஆழ்ந்த தியானத்திலையும், அதாவது டெல்டா நிலையிலையும், ஆல்பா தாண்டிட்டா தீட்டா வந்தாலே ஒரு இதுதான், இந்த நிலையிலும் ஆழ்ந்த அமைதி ஏற்படுகிறது. அந்த அமைதியில் பிரபஞ்ச சக்தியை நாம் வசீகரிக்கலாம், உள்வாங்கலாம், ஈர்க்கலாம். ஆழ்ந்த தூக்கத்தில், இப்போ ஆழ்ந்த தூக்கம் பண்ணுறான் எவனாவது சென்னையில் நைட்டு? எப்படா தூங்கினேன்னா, எப்போ தூங்கினேன் எனக்கு தெரியல, ஒன்றரை வரைக்கும் நான் பார்த்துட்டே இருந்தேன். இருக்கா இல்லையா? ஒருத்தவனும் தூங்குறது இல்லை, எல்லாம் மனோ நோய், மனோ வியாதி, கர்மம் கர்மம். 9 to 9:30 படுக்கைக்கு போயிடணும், தூக்கம் வரலன்னா இந்த மாதிரி நல்ல ஆடியோ ஏதாவது போட்டு கேட்டால் தூக்கம் வந்துடும், அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கலாம். புரியுதா? நான் தூங்கலை தூங்கலைன்னா அவனுக்கு என்ன கதினா, ஒரே ஒரு வாய்ப்பு தான், டே டைத்தில் ஏகாந்தத்தில் போய் இந்த டெல்டா நிலைக்கு ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணால் நடக்கும். அதில் நீ 20 நிமிஷம் தூங்கினா 6 மணி நேரம் தூங்கினதுக்கு சமம். இப்போ கதி என்ன ஆகிப்போச்சு, தூங்க வேண்டிய நேரத்தில் நீ தூங்காததுனால தியானத்துலையாவது தூங்கி தொலை. ஆழ்ந்த தியானம், டெல்டா நிலை தியானம் இல்லை தீட்டா நிலை தியானம், அட்லீஸ்ட் ஆல்பா நிலை தியானம். புரியுதா? இது புரிஞ்சுங்க. தூக்கம் முக்கியம். தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் தான் நம்ம சத்தோட தொடர்பு கொள்கிறோம், இல்லைன்னா ஆழ்ந்த அமைதியில் தான் சத்து சத்தோட தொடர்பு கொள்கிறோம். அது தானாகவே நடக்குது ரெண்டுமே. மனுஷன் தூக்கம் மட்டும் இல்லை, இறைவன் வைக்கலன்னு வச்சுங்களேன், எல்லாம் மென்டல் தான். தூக்கம் வச்சுருக்க மாதிரி தூங்க மாட்டேது. ஏன்னா அமெரிக்காவில் இப்போ பகலாம், அதனால் நான் அவன் பணம் கொடுக்குறான்ல, நானும் அவங்களுடைய கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஒரு 8 மணி நேரம் போது நான் விட்றானா? இல்லை, நான் ஓவர் டைம் பண்ணுறேன், வேறு ஆள் கிடையாது, எங்கள் மேனேஜர் சொல்லிட்டாரு, டபுள் ப்ரமோஷன் தரங்கிறார். மனசு கெட்டுப்போச்சா உடம்பு கெட்டு போயிடுங்க. புரியுதா? அத்தியாவசியத்துக்கு ஓடு, சந்தர்ப்பம் வரும்போது நிறைய வந்துடும். ரொம்ப ஆணவத்துக்கெலாம் ஓடாது. நிறைய சம்பாதிக்கணும், நிறைய இஎம்ஐ போடணும், நிறைய கடன் வாங்கணும், நிறைய கார் வாங்கணும். ஒரு காருக்கு எவ்வளோ கடன், எத்தனை வருஷம் கடன், ஒரு வீட்டுக்கு எத்தனை வருஷம் அடிமையாக இருக்கும். நிதானமாக போப்பா, ஒன்று ஒன்றா பண்ண, என்ன அவசரம்னு கேட்குறேன். ஊர் அப்போ தான் பாராட்டும், சொந்தக்காரன் அப்போல்லாம் பாராட்டுவான். நீ போயிட்டீன்னா பாராட்டுவானே அவனது, யாரை பார்த்து பாராட்டுறது, எப்போ எடுப்பீங்கன்னு கேட்பான். இது வேற ஒரு நாள் லீவ் போட்டு தொலைக்கணுமா, தலையில் அடிச்சுக்குவான். போனந்தான் போனால் போய் தொலைக்கணும், சண்டேயில் போய் தொலைக்கக்கூடாது, மண்டேயில் போய் தொலைக்கிறான். சொல்கிறானா இல்லையா? நமக்கு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? டெஃபினட்டாக சொல்லுவான், ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல. கோழி சாப்பிட்றவனா யார் தெரியுமில்ல? ஏற்கனவே கோழி அவனை சாப்பிட்ருக்குன்னு சொல்கிறான். ஒரு புதுமொழி, யார் யாரெல்லாம் எதை அடித்து சாப்பிட்றானோ அது ஏற்கனவே அது சாப்பிட்ருக்கு. இல்லை, புரியுதில்ல, நிறைய விஷயம் அதில் இருக்குது. அதனால் ஆழ்ந்த உறக்கத்திலும், விழிப்பு நிலையில் ஆழ்ந்த அமைதியிலையும் பிரபஞ்ச சக்தியை பெறலாம். பிரபஞ்ச சக்தி உணவால், நீரால், உள்ளங்கையினால், அதுக்கு தான் கடவுள் வந்து கையை தூக்கி காமிக்கிறது. எதுக்குன்னா ஆசீர்வாதம், இந்த பிரபஞ்ச சக்தியை நமக்கு கொடுக்கறது. அபய ஹஸ்தம்னு காமிக்கிறாங்கல்ல, பயப்படாத, யாமி இருக்க பயமேன், கவலைப்படாத, உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறார்ல. அப்போ வந்து இந்த உள்ளங்கை வழியாக யார் தேடி வந்திருக்கானோ அவனுக்கு கொடுக்குறான். டிப்ரெஷனில் இருக்கான்ல அவனுக்கு கொடுக்குறாரு. தலையில் கை வைக்கிறது, நெத்தியில் கை வைக்கிறது, குருலானா எனர்ஜி கொடுக்கறது தான். புரியுதா விஷயம்? அதனால் இதோட நிறுத்துகிறேன். நாளைக்கு இது போகும் போல், இது முக்கியமான பாயிண்ட். இப்போ ஏதாவது ஒன்று கூட எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது, ஒன்றுமே நான் மறுக்க முடியல. சும்மா அப்படியே ஒரு இது சொல்லிட்டு போகிற மாதிரி எனக்கு சொல்லிட்டு போ, ரோபாட் மாதிரி போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் இன்றைக்கி என்ன தேதி? 14 14 10
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேர் முருகன் கரோ முக்கியமான கிளாஸ்